பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஏழுமலையானுக்கு தினம் பூஜை கைங்கரியம் நடக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கர்ப்ப கிரகமான ஸ்ரீவாரியின் ஆனந்த நிலையம் போன்ற ஒரு இடத்தில் இது சித்தரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அதை கருத்தில் கொள்ளவும். வேதங்கள் குடிக்கொண்ட இந்த மலையின் மீது வெங்கடாச்சலபதி அபூர்வ ரூபமாய் காட்சி தரும் திவ்ய சேத்திரம் இது. கேட்பவர்களுக்கு கேட்டதை விட மலையளவுக்கு அதிகமாக வழங்குபவன் இந்த சுவாமி, கலி உலகத்தின் அவதார புருஷன் எம்பெருமான் வேங்கடாச்சலபதி. சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாச்சம் விஸ்வஜம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவமங்கலம் பதமம். திருமலையில் உருகொண்டு தனக்கு செய்யும் தினசரி சேவைகளின் புண்ணியத்தை அந்த புண்ணியத்தை பக்தர்களுக்கு வழங்கும் புருஷோத்தமன், நம்மை பக்தி மார்க்கத்தில் நடத்தி செல்லும் பரந்தாமன். அவன் பரந்தாமனின் ஸ்ரீவாரின் சேவைகள் மூலம் கிடைக்கும் பலன்கள் கணக்கில் நடங்காதவை. அந்த சேவைகளின் பலன்களை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அலங்காரத்தில் ஆர்வம் கொண்டவன் என்பது பெரியவர்களின் கணிப்பு. ஆனால் அந்த அலங்காரத்துக்கே அலங்காரமாய் விளங்கும் பெருமாள் ஆபரணங்களோடு காட்சி தருவது மட்டுமல்லாமல் வெறும் பூ அலங்காரத்தாலும் காட்சி தருகிறார். சிறு புன்னகையோடு பக்தர்களின் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வேங்கடவன் ஆலயத்தில் தினமும் செய்யப்படும் கைங்கரியமே தோமாலை சேவை. ஓம் நமோ வெங்கடேஷாய. மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோததே. பூலோக வைகுண்டம் ஏழுமா மலைகளுக்கு அரசனாம் ஏழுமலையப்பன் எழிலாட்சி செய்யும் அருள் நிறைந்த நகரமாக இந்த திருமலை விளங்குகிறது. மலையே திருவுடம்பாய் என்று ஆழ்வார்கள் இதனை உகந்து போற்றுகிறார்கள். தினந்தோறும் இப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. நித்யோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவங்கள் என்பதாக வருடந்தோறும் எல்லா நாட்களும் தினந்தோறும் திருவிழாத்தான் திருமலையில். இந்த திருமலையில் தினந்தோறும் எம்பெருமானை வழிபடும் சமயத்தில் தோமாலை சேவை என்பது மிகச்சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது. பெருமானுக்கு மாலைகளை ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்புடியாக அதனை சமர்ப்பித்தாள். அதுபோன்று தான் தினந்தோறும் பெருமானுக்கு தோமாலையாக தோல் மாலை நல்ல மாலைகளை சமர்ப்பித்து அந்த வெங்கடவனுடைய அருளினை நாம் பெறுகிறோம். வெங்கடேஷ கோவிந்த சௌந்தர்ய சுஷமாலயா ஜகன்மங்கள தோமால சேவா பக்த மகோதயா கோவிந்தா சேவை முதல் தெய்வமாம் கோவிந்தனின் தோமாலை சேவை தோமாலை சேவை தோமாலை சேவை
ரோசமூர்த்தி பரிமளாபிஷேகம் ஆனதுமே தோமாலை சேவை வேங்கடன் தங்கப்பாத தாமரையை இனித்திடும் தேனோடை அலைந்ததுமே தோமாலை சேவை சுவாமி சால கிராமம் அமுதால் அபிஷேக முத மங்களகர தோமாலை சேவை முக்தர் சித்தர் பூஜித்திடும் பூமி தேவி மன்னன் ஆராதனை உபச்சாரம் தொடங்க தோமாலை சேவை கமலங்களில் திருமேனி சுவாமிக்கு நிகட்டாத தோமாலை சேவை வையம் தொழும் தலைமகளாம் தாயாரும் மாலையிட வண்ணமாம் பூக்கள் கோர்த்த தோமாலை சேவை வைகுண்ட ஸ்ரீனிவாசமூர்த்தி வற்றாது பெருமாளின் கீர்த்தி உயிர் உருகும் நாலு வேதம் போற்றி அர்ச்சித்திட குழலெல்லாம் விரிய புரள தோமாலை சேவை கருமேக வண்டனுக்கு வரம் பொழியும் மன்னனுக்கு களங்கமில்லா தோமாலை சேவை முழங்கால் தொட வாடாமலர் மாலையிட மாசில்லா தோமாலை சேவை பாதம் முதல் சிரசுவரை பரிபூரண மாலை தொட கண் கொள்ளா தோமாலை சேவை சூரிய கடாரிஹாரதாரி கமலலாபனுக்கு சுபம் செய்திடும் சுகம் சேர்த்திடும் தோமாலை சேவை தோமாலை சேவை தோமாலை சேவை மலையப்ப சுவாமி உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி சீதாராமலக்ஷ்மணனுடன் ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணனுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் பூமாலையிட்டு தோமாலை சேவை தோமாலை சேவை சீதள மந்திர புஷ்ப சமர்ப்பணத்தில் நக்ஷத்திர ஜோதியில் மங்கள கற்பூரஹாரதியில் நீ ஒளிர்கிறாய் சுவாமி அருளும் கருணை பெற தோமாலை சேவை தோமாலை சேவை தோமாலை சேவை பகவத் ராமானுஜர் உகந்த கைங்கரியமாக சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடத்தில் அனந்தாழ்வான் ராமானுஜ நந்தவனம் ஒன்றினை அமைத்து அந்த நந்தவனத்திலிருந்து உயர்ந்த புஷ்பங்களையெல்லாம் பறித்து அவற்றை தன்கையினாலேயே தானே தொடுத்து
பெருமானுடைய திருமேனியிலேயே அவைகள் நன்கு மலருவதை தரிசித்து ஆனந்தம் எய்தினார். இன்றளவும் அப்படி ராமானுஜர் உகந்த கைங்கரியமாக ஸ்ரீ சீனிவாசனுக்கு தோமாலை சேவை நடைபெறுகின்றது. தோல் மாலை என்பதனுடைய ஒரு அழகிய பதம்தான் தோமாலையாக விளங்குகிறது. பெருமானுடைய திருமேனியில் விதவிதமான மனம் வீசும் மலர்கள் பல வண்ணங்களில் சாற்றப்பட்டு அதனை சேவிக்கும் பொழுது நாம் நிச்சயம் நினைப்போம், இது பூலோக வைகுண்டம்தான் என்று. அந்த வேங்கடவனுக்கு துளசி மாலையாலும் பக்தர்களின் சிரத்தையும் கலந்த தோமாலை சேவையை அனுபவித்து தரிசியுங்கள், அணுவணுவாய் ரசியுங்கள். சூடிக் கொடுத்த சுடர்படி ஆண்டாள். அவள் பாமாலையினாலே மட்டும் பரந்தாமனை வசப்படுத்தவில்லை, தன் தோல் மாலையினாலேயும் அவ்வெம்பெருமானை தன் வயப்படுத்தினாள். ஆம், அவள் சூடிக்கலைந்த மாலைகளை சூட்டிக் கொள்வதில்தான் பெருமானுக்கு எத்தனை உகப்பு. அத்தகைய பெருமானுடைய திவ்ய திருமேனியில் மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயனாக பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய பாபங்கள் அனைத்தும் தீயினில் தூசாக ஒழிந்துவிடும். யாருடைய திருமேனியில் புஷ்பங்களை சாற்றி அர்ச்சிக்க வேண்டும் என்றால், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ என்று ஆழ்வார் கேட்கிறாரே, அதுபோன்று உலகத்தை சிருஷ்டித்தவனாகவும் ஒப்புயர்வற்ற ஒரு தெய்வதா விசேஷமாகவும் வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன என்று இந்த வெங்கடகிரிக்கு சமமான ஒரு தேசம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை என்னும்படியாக விளங்கும் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய திருமேனியில் தினந்தோறும் தோ மாலைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அழகான வண்ணமயமான மணங்கள் வீசும் பலவித மாலைகள் அவன் திருமேனியில் சாற்றப்படும் பொழுது அதனை சேவிப்பதற்கு நமக்கு ஆயிரம் கண்கள் போதவே போதாது. பெருமாளுக்கு நடக்கும் தோமாலை சேவை. தினமும் காலை மாலை என இரண்டு முறை வெங்கடாச்சலபதிக்கு மூலமூர்த்திக்கு இந்த சேவை விமர்சையாக நடைபெறுகிறது. இப்போது அலங்கார சேவை நடைபெறும் விதத்திலேயே தோமால சேவையை தரிசிப்போம். அர்ச்சகர்கள் ஏழு மலையானை நமஸ்கரித்து அந்த ஸ்ரீனிவாச மூர்த்தியை வெள்ளி பலகையில் இருக்க வைக்கிறார். சங்க சக்கரதாரியான இந்த சதுர்பூஜ பெருமாள் அனைத்து விதத்திலும் மூலமூர்த்தியின் மறு உருவம். நகைகளால் ஜொலிக்கும் திவ்ய சொரூபனவன். கிபி 614 கடவன் பெருந்தேவி என்ற பல்லவ மகாராணி வெள்ளியாலான ஸ்ரீனிவாச மூர்த்தியை திருமலை ஆலயத்திற்கு வழங்கினார். அந்த நேரத்தில் ஆனந்த நிலையம்
அதாவது கர்ப்ப கிரக நிறுவும் வேளை நடந்ததால் அந்த விக்கிரகத்தை ஸ்னப்பனமடம் எனப்படும் திருவிழான் கோவிலில் பால ஆலயத்தை நிறுவி அதில் மூலமூர்த்திக்கு பதிலாக இந்த போக ஸ்ரீனிவாசனை பிரதிஷ்டை செய்து ஸ்னப்பன திருமஞ்சனம் செய்வித்து அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கு மகாராணி ஏற்பாடு செய்தாராம். அர்க்கிய பாதி ஆஜமன அனுஷ்டான முறைகள் செய்த பிறகு ஆகாச கங்கையில் இருந்து கொண்டு வந்த பவித்ர ஜலத்தில் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அபிஷேகங்களுக்கு பிறகு போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு வஸ்திர அலங்காரம் திலகமிட்ட பிறகு மூலமூர்த்தியான ஏழுமலையானின் தங்கப்பாத கவசங்களுக்கு அபிஷேகம் செய்வார்கள். மூர்த்தி பரிமளாபிஷேகம் ஆனதுமே தோமாலை சேவை வேங்கடன் தங்கப்பாத தாமரையை இனித்திடும் தேனோடை நனைந்ததுமே தோமாலை சேவை வேங்கடன் தங்கப்பாத தாமரையை இனித்திடும் தேனோடை நனைந்ததுமே தோமாலை சேவை அடுத்ததாக வேத பண்டிதர்கள் புருஷ சுத்தம் செய்யும் போது அர்ச்சகர்கள் ஏழுமலையான் சந்நிதியில் நரசிம்மா மற்றும் ஸ்ரீராமரின் சால கிராமத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள். மூர்த்திக்கு வக்ஷஸ்தல லக்ஷ்மிக்கு ஸ்ரீதேவி பூதேவிகளுக்கு மலையப்ப சுவாமிக்கு உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த ஆகாச கங்கையின் தீர்த்தத்தையை சமர்ப்பிப்பார்கள். கங்கையிலிருந்து கொண்டு வந்த புனித நீரால் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த பிறகு வஸ்திர அலங்காரம் செய்து திலகமிட்டு மற்ற உற்சவ மூர்த்திகளுக்கும் செய்ய வேண்டிய சேவைகளை செய்ததும் ஜீயரும் வைஷ்ணவர்களும் திவ்ய பிரபந்தத்திலிருந்து தொண்டரடி ஆழ்வார்கள் பாடின பள்ளி எழுச்சி எனும் 60 பாசுரங்களை பாராயணம் செய்வார்கள்.
பெருமானுடைய திருவாழி, திருச்சங்கு, திருமார்பில் விளங்கக்கூடிய திருமார்பு நாச்சியார் மற்றும் அவனுடையதான திருப்பாதங்கள் என்பதாக திருமேனி முழுவதுமே அந்தந்த இடங்களுக்கு தக்கபடியான பல வண்ண நன்மாலைகள், மனம் வீசும் புஷ்பங்கள் கோர்த்ததான அந்த புஷ்ப மாலைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தமிழில் தொடுத்த மாலை, அதாவது நாரில் கட்டிய மாலை, காலப்போக்கில் மருவி தொடுத்த மாலை, தோமாலை ஆகிவிட்டது என்பது அர்ச்சகர்களின் அபிப்பிராயம். தோமாலை சேவையை பகவதி ஆராதனை எனவும் சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் தோமாலை என்றால் தோட்டத்திலிருந்து கொணர்த்த துளசி மாலை அல்லது பூமாலை எனவும் அர்த்தம் கொள்ளலாம். அந்த பூக்களால் திரு வேங்கடவனுக்கு அலங்கரிப்பதே தோமாலை சேவை. தமிழில் தோல் என்றால் புஜம், தோளில் இருந்து பாதம் வரை மாலை இருப்பதால் இதை தோமாலை என்பதும் உண்டு. அம்சமான பூமாலைகளால் சுவாமியின் பாதம் வரை அலங்கரிப்பார்கள். சுவாமியின் உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களுக்கும் செய்யப்படும் பூ அலங்காரத்திற்கு விதவிதமான பெயர் காரணம் உண்டு. சுவாமியின் பாதங்களை அலங்கரிக்கும் இரண்டு முழும் பூவை திருவடி மாலை என்பார்கள். மற்றும் சுவாமியின் உடலில் ஒரு கொண்ட ஸ்ரீதேவி பூதேவிக்கு சமர்ப்பிக்கும் ஒன்றரை முழம் பூவிற்கு பக்ஷஸ்தல மாலை என்பார்கள். சங்க சக்கரத்தை அலங்கரிக்கும் ஒன்றரை முழ பூவை இரண்டையும் சங்க சக்கர மாலை என்பார்கள். தோள்களுக்கு மத்தியில் இருக்கும் கழுத்தை அலங்கரிக்கும் மூன்று முழ பூ மாலைக்கு கண்டசரி என்பார்கள். தொடைகளில் மேல் படர்ந்து அழகாக முழங்கால் வழியாக மென்மையான இந்த பூமாலைகள் சுவாமியின் பாதம் வரை ஒரு அழகிய ஆபரணத்தை போல ஜொலிக்கிறது. இந்த புஷ்ப மாலையை தாவலாலும் என்பார்கள். சுவாமியின் ஆயுதமாகிய நந்தக கட்டகத்தை அலங்கரிக்கும் பூமாலையை கட்டாரி சரிமாலா என்பார்கள். தோமாலையின் அம்சமாக பெருமாளின் சிரத்தையிலிருந்து புஜம் மேல் சரியும்படி பூமாலையால் அலங்கரிப்பார்கள். இந்த பூமாலையை சிகாமணி என்பார்கள். புஜத்திலிருந்து பாதம் வரை இருபுறமும் அலங்கரிக்கப்படும் மாலைகளை சாலகிராம மாலை என்பார்கள். இவ்வாறு விதவிதமான மாலைகளால் பெருமாளை சிரத்தையாக அலங்கரிப்பார்கள்.
இறுதியாக திரு வேங்கடவனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. மங்கள கற்பூரஹாரதியில் நீ ஒளிர்கிறாய், சுவாமி அருளும் கருணை பெற தோமாலை சேவை. ராமானுஜர் சிந்து பூமகளும் திருவேங்கடமான இந்த ரிவிரேஷத்தில் பெருமானுக்கு நல்ல புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். அவருடைய ஆசையை அனந்தாழ்வான் ராமானுஜ நந்தவனம் ஏற்படுத்தி நிறைவேற்றினார். இன்றளவும் இக்கைங்கரியம் திருவேங்கடமுடியான் சன்னதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தினமும் இரு வேளைகளிலும் நாம் தோமாலை சேவைதனை சேவிக்கலாம், தெய்வீக அருள்தனை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய.